விரிவான செய்திகள். தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் நாட்டில் 12 தொழிற்பேட்டைகளை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. புதுதில்லியில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வளர்ச்சியடைந்த பாரதம் உள்ளிட்ட திட்டங்கள் தொடர்பாக விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், 1.5 லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் பீகார், தெலங்கானா, ஆந்திர பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் 12 தொழிற்பேட்டைகள் புதிதாக அமைக்க முடிவு செய்யப்பட்டதாக தெரிவித்தார். சுமார் 28,602 கோடி ரூபாயில் இந்த தொழிற்பேட்டைகள் அமைக்கப்படும் என்றும், இதன் மூலம் நேரடியாக 10 லட்சம் வேலைவாய்ப்புகளும் மறைமுகமாக 30 லட்சம் வேலைவாய்ப்புகளும் கிடைக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். பாரா இண்டஸ்ட்ரியல் ஸ்மார்ட் சிட்டிஸ், ஆப் சப் ஜானதே ஹே, நேஷனல் இண்டஸ்ட்ரியல் காரிடோர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். யே ப்ராஜெக்ட் ஏக் ஐசா ப்ராஜெக்ட் ஹே ஜோ கி பாரத் கி பூரி ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் கோ பாசிட்டிவ்லி இம்பேக்ட் கரனே வாலா ஹே. जो मेजर हमारे ट्रांसपोर्टेशन के बड़े रूट्स हैं, आप जो ये देख रहे हैं लाइंस, ये सारे के सारे इंडस्ट्रियल कॉरिडोर्स हैं जो समय समय पे अप्रूव किए மேலும் ரயில்வே துறையில் 2 புதிய திட்டங்களை தொடங்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். சுமார் 6,456 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் இந்த திட்டங்கள் வரும் 2028-29 ஆண்டுக்குள் நிறைவு பெறும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார்.